அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியலிலிருந்து மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, ஹிட்லரின் சுயசரிதையின் பெயர் என்ன? ஹிட்லரின் சுயசரிதையின் பெயர் என்ன? மெயின் காம்ப், இது எனது போராட்டம். ஹிட்லரோட சுயசரிதை பெயர் என்னென்ன? மெயின் காம்ப், இது எனது போராட்டம். 2, டியூஸ் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? டியூஸ் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்னா முசோலினி. அடுத்து 3வது வினா, நவீன சீனாவின் தந்தை யார்? டாக்டர் சன் யாட் சென். நவீன சீனாவின் தந்தை யார்னா டாக்டர் சன் யாட் சென். 4வது வினா, சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் யார்? பெரியார். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதியவர் யார்னா பெரியார். 5வது வினா, தமிழ்நாட்டின் தங்க மணல் கடற்கரை எங்கு உள்ளது? நாகப்பட்டினம். தமிழ்நாட்டில் தங்க மணல் கடற்கரை எங்கு உள்ளதுன்னா நாகப்பட்டினம். அடுத்தது 6வது வினா, வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யார்? ஜில்லஸ்பி. வேலூர் கோட்டையில் புரட்சியை ஒடுக்கியவர் யார்னா ஜில்லஸ்பி. 7வது வினா, சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? சுகுமார் சென். சுதந்திர இந்தியாவில் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென். 8வது வினா, ஜீனாகத் கல்வெட்டை செதுக்கிய மன்னர் யார்? ருத்ரராமன். ஜீனாகத் கல்வெட்டை செதுக்கிய மன்னர் யாருன்னா ருத்ரராமன். 9வது வினா, செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 10வது வினா, இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் இரும்பு பாதை எது? பம்பாய் முதல் தானே வரை அமைக்கப்பட்ட இரும்பு பாதை, இது 1853 அமைக்கப்பட்டது. இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் இரும்பு பாதை எதுனா பம்பாய் முதல் தானே வரை, இது 1853 அமைக்கப்பட்டது. 11வது வினா, திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடு யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். 12வது வினா, மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அக்பர். 13வது வினா, ஆப்பிரிக்க கண்டத்தின் உயரமான சிகரம் எது? கிளிமஞ்சரோ. இது 5,895 மீட்டர் உயரம் உடையது. ஆப்பிரிக்க கண்டத்தின் உயரமான சிகரம் எதுன்னா கிளிமஞ்சாரோ. இது 5,895 மீட்டர் உயரம் உடையது. 14வது வினா, நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு எது? கார்டோகிராஃபி. நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு எதுன்னா கார்டோகிராஃபி. 15வது வினா, தூய்மை பாரத் வரி என்று தொடங்கப்பட்டது? தூய்மை பாரத் வரி என்று தொடங்கப்பட்டதுன்னா 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத் வரி என்று தொடங்கப்பட்டதுன்னா 2015 நவம்பர் 15. அடுத்து 16வது வினா, உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? அமெரிக்க அரசியலமைப்பு. உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பு. 17வது வினா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்னா ஏவி டைசி. 18வது வினா, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது? மும்பை. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா மும்பை. 19வது வினா, இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுபவர் யார்? அசோகர். இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா அசோகர். 20வது வினா, இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அடுத்து 21வது வினா, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவின்
பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து 22வதுனா, இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? டி ஏ ஸ்மித். இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்னா டி ஏ ஸ்மித். அடுத்து 23வதுனா, அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை யாது? மொத்தம் 181. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை யாதுன்னா 181. அடுத்த 24வதுனா, உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் யார்? அல் பலாஹி. உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் யார்னா அல் பலாஹி. அடுத்து 25வதுனா, இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்? புலித்தேவர். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா புலித்தேவர். அடுத்து 26வதுனா, முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வி டி சவார்கர். முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா வி டி சவார்கர். 27வதுனா, விவசாயிகளுக்கு பட்டா அதாவது எழுதப்பட்ட ஒப்பந்தம் வழங்கிய முறை எதுனா நிலையான நிலவரி திட்டம். விவசாயிகளுக்கு பட்டா வழங்கிய முறை எதுனா நிலையான நிலவரி திட்டம். அடுத்து 28வதுனா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். 29வதுனா, இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி எழுதியவர் யார்? மார்க்கோ போலோ. இந்தியாவில் ஏராளமான செல்வத்தை பற்றி எழுதியவர் யாருன்னா மார்க்கோ போலோ. 30வதுனா, ஆக்ரா நகரை நிர்மாணித்து தலைநகராக்கியவர் யார்? சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்து தலைநகராக்கியவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. நண்பர்களே, இன்று நாம் 6 முதல் 10 வகுப்பு வரையுள்ள சமூக அறிவிலிருந்து மிக முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி.